வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள். ராஜாங்க அமைச்சர்கள் இன்று பதவி பிரமாணம் செய்ய உள்ளதாக தகவல். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற சபை ஒத்திவைப்பு விவாதத்தின் முடிவில் அமைச்சரின் பதிலுரை இடம்பெறாமை குறித்து அதிருப்தி வெளியீடு. கடந்து வந்த அரசாங்கங்களினால் தமிழர் தேசத்தின் மீது திட்டமிட்டு பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டதாக செல்வராசா கஜேந்திரன் தெரிவிப்பு. இலங்கை அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் மீண்டும் ஆர்ப்பாட்டம் முன்னெடுப்பு. இனி விரிவான செய்திகள். ராஜாங்க அமைச்சர்கள் இன்று பதவி பிரமாணம் செய்ய உள்ளதாக அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி சுமார் 35 ராஜாங்க அமைச்சர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினால் பரிந்துரைக்கப்பட்ட ராஜாங்க அமைச்சர் பதவிகளுக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் பட்டியலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் அந்த கட்சி சமர்ப்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் இம்முறையில் ராஜாங்க அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டாலும் அந்தந்த நோக்கங்களை வர்த்தமானியில் வெளியிட வேண்டாம் எனவும், ராஜாங்க அமைச்சர் தனது அமைச்சரவை அமைச்சருக்கு சொந்தமான அமைச்சின் கீழ் பணியாற்ற வேண்டும் எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினமும் இடம்பெற்று சிறுவர்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார் மத்தியில் ஊட்டச்சத்தின்மை தொடர்பான ஒத்திவைப்பு விவாதத்தின் முடிவில் அமைச்சர் ஒருவரின் பதிலுரை இடம்பெறாமை குறித்து அதிருப்தி வெளியிடப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்னம் முன்வைத்த இந்த யோசனை தொடர்பில் அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தமது கருத்துக்களையும் யோசனைகளையும் வெளியிட்டனர். எனினும் நேற்று மாலை 5:30 நாடாளுமன்ற அமர்வு நெருங்கி பெறும் வரையில் பொறுப்புள்ள அமைச்சரோ அல்லது அவரின் சார்பில் எவருமோ பதிலுரையை வழங்கவில்லை. இது அரசாங்கம் இந்த விடயத்தில் நாட்டு மக்களை எந்த அளவுக்கு உதாசீனப்படுத்துகிறது என்பதை காட்டுகிறது என நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி கவிரத்னம் குற்றம் சுமத்தினார். இது தொடர்பாக கருத்துரைத்து சபைக்கு தலைமை தாங்கிய உறுப்பினர் வீரசுமன வீரசிங்க ஒத்திவைப்பு விவாதத்திற்கு அரசாங்கத்தின் சார்பில் பதிலுரை வழங்கப்படாமை தொடர்பில் சபாநாயகரின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும் என்று குறிப்பிட்டார். கடந்து வந்த அரசாங்கங்களினால் தமிழர் தேசத்தின் மீது திட்டமிட்டு பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற குழந்தைகள் மற்றும் தாய்மார்களின் ஊட்டச்சத்து குறைபாடு தொடர்பான ஒத்திவைப்பு விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், இந்த தடைகள் காரணமாக இலங்கையின் தலைநகரில் இருந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்குள் புலிகள் அமைப்பின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த பிரதேசங்களுக்குள் வாழ்ந்த மக்களுக்கு தேவையான பூசாக்கான பொருட்களை எடுத்து செல்வதற்கு சிரமமான நிலை இருந்தது. கடந்து வந்த அரசாங்கங்கள் எங்களுடைய தேசத்திலேயே பொன்விளைகின்ற பூமியில் நாங்கள் விவசாய நடவடிக்கைகளை கூட உரிய முறையில் முன்னெடுக்க முடியாத வகையில் ஒடுக்குமுறைகளை எங்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டது. ஆனால் புலிகள் அமைப்பின் முற்போக்கான செயற்பாடுகள் காரணமாக இந்த பூசாக்க குறைபாடுகள் அவ்வளவாக இருந்ததில்லை என குறிப்பிட்டுள்ளார். இது ஒரு புறமிற்கு இன்று உரையாற்றிய ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர இனவாதம் மிக்க கருத்துக்களை விதைத்து சென்றிருக்கிறார். இதன்படி முல்லைத்தீவு குறுந்தூர் மலை விவகாரம் தொடர்பாக பொய்யான வரலாற்றை கூறி சென்றுள்ளார். எமது நாட்டின் வர்த்தமானியின்படி இது ஒரு தொல்லியல் சார்ந்த இடமே. ஆனால் 2000 வருடம் பழமையான பௌத்த இடம் என்று இந்த இனவாதி சொல்கின்றார். நாம் இந்த ஆக்கிரமிப்பை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதை எதிர்த்து ஜனநாயக வழியில் போராடவும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையானது சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து 2.9 பில்லியன் டாலர்களை பெறுவதற்கு சீனா, இந்தியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளின் கடன் மறுசீரமைப்பு வேலை திட்டம் சவாலாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் அரசாங்க அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகம் ஒன்று இந்த செய்தியை வெளியிட்டுள்ளது. அதற்கமைய நாட்டின் கடன் மறுசீரமைப்பு செயல்முறையானது சீனாவின் பங்களிப்பு இல்லாமல் கடினமாக இருக்கும் என்றும் ஜப்பானிய அரசாங்க அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளதாகவும் அந்த ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த ஊடக செய்தியின்படி உலக நிதி மேலாளர்களால் நாட்டில் உள்ள சர்வதேச பத்திரங்களின் அளவு 20 பில்லியன் டாலர்களுக்கு அருகில் உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி நாட்டில் வெளிநாட்டு கடன் தொகை 85 முதல் 100 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை இருக்கலாம் என அந்த செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் இலங்கை அரசாங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பத்ரமுலையில் உள்ள தியத்த உயன பகுதியில் காலிமுக திடல் போராட்டக் களத்தின் செயற்பாட்டாளர்கள், சிவில் சமூகத்தினர் உள்ளிட்ட மேலும் பலர் இணைந்து இந்த சத்தியாகிரக ஆர்ப்பாட்டத்தினை முன்னெடுத்திருந்தார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் போராட்டக்காரர்கள் கருப்பு உடையணிந்து முன்னெடுத்துள்ளனர். மேலும் இலங்கை அரசாங்கத்தின் அடக்குமுறைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களுக்கு நிவாரணம் வழங்காத இந்த அரசாங்கத்தினை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற துணிப்பொருளில் இந்த ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது மக்களுக்கு நிவாரணம் வழங்க கோரியும், மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு கோரியும், பிரதான உணவுப் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட வேண்டும் என தெரிவித்தும், விலை அதிகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மேலும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட காலிமுக திடல் போராட்டக்காரர்களை விடுதலை செய்ய கோரியும் இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவானது எரிபொருள் நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கைக்கு கடன் அடிப்படையில் தொடர்ச்சியாக எரிபொருளை வழங்க இணக்கம் வெளியிட்டுள்ளதாக அரசாங்கப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன.
இதன்படி சுமார் 6 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான எரிபொருளை 5 வருட காலத்திற்கு கடன் அடிப்படையில் தொடர்ச்சியாக வழங்க இணக்கம் காணப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விடுத்த வேண்டுகோளுக்கு அமையவே இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஜனாதிபதியின் விசேட பிரதிநிதியாக சவுதி அரேபியாவுக்கு விஜயம் செய்திருந்த அமைச்சர் நசீர் அகமது அந்த நாட்டு அதிகாரிகளோடு நீண்ட கலந்துரையாடல்களில் ஈடுபட்டிருந்தார். இதனையடுத்து 5 ஆண்டு கடன் திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு எரிபொருளை வழங்குவது குறித்து கலந்துரையாடப்பட்டதாகவும் இதற்கான ஆரம்ப இணக்கப்பாடை சவுதி அரேபியா வெளிப்படுத்தியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதிர்வரும் 15ஆம் தேதிக்கு பின்னர் நாட்டில் கோதுமை மாவிற்கான தட்டுப்பாடு முடிவுக்கு வரப்படும் என தாம் நம்புவதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் நிஹால் செனவரத்ன தெரிவித்துள்ளார். கோதுமை மா துருக்கியில் இருந்து இறக்குமதி செய்யப்படுவதாக அவர் ஊடகம் ஒன்றுக்குள் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலை 450 ரூபாவாக அதிகரித்தால் 450 கிராம் பானம்பின் விலை 350 ரூபாவாக அதிகரிக்கப்படும் என உணவக உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். அரசாங்கம் இந்த நிலைமையை தடுக்க உடனடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் நுகர்வோர்கள் மட்டுமின்றி தாங்களும் கடும் நெருக்கடிக்கு ஆளாக நேரிடும் எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். கோதுமை மாவின் விலை உயர்வு காரணமாக நாடளாவிய ரீதியில் பல்வேறு வரிகளில் ரொட்டி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் ரொட்டியை உட்கொள்வதை நிறுத்துவதை தவிர வேறு வழியில்லை என்றும் நுகர்வோர் சுட்டிக்காட்டுகின்றனர். நெல் கொள்வனவு செய்வதற்கு அரசு வங்கிகளில் போதிய பணம் கிடைக்கவில்லை என விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்திருந்தார். இதன்போது பணம் கிடைத்தவுடன் அரிசி கொள்வனவு செய்யப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் அனுராதபுரம் மாவட்ட சபை உறுப்பினர் ரோகன் பண்டார எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்திருந்தார். மேலும் நெல் கொள்வனவு செய்வதற்கு 2 பில்லியன் ரூபாவை வழங்குமாறு 2 அரசு வங்கிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் இது தொடர்பில் ஜனாதிபதியின் செயலாளரோடும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதேவழி அரிசி இறக்குமதியை நிறுத்துமாறு எழுத்துமூல அறிவித்தல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமரவீரர் விவசாயிகளுக்கு நிலத்தயாரிப்பு போன்றவற்றுக்கு தேவையான எரிபொருள் முதலியவற்றை வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அனைத்து பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கும் நகர்ப்புற தோட்ட சமூகத்திற்கும் எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதல் உலக உணவு திட்டத்தின் கீழ் விசேட கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளதாக தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். அதாவது புதிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரின் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு ஆலோசனைக் குழு முதல் தடவையாக இன்று நாடாளுமன்றத்தில் கூடியது. ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய பொருளாதார நெருக்கடி தொடர்பாக கவனம் செலுத்தி பெருந்தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் நகர்ப்புற தோட்ட சமூகத்திற்கு இந்த கொடுப்பனவை வழங்க உள்ளதாக அமைச்சர் மருசு நாணயக்கார தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் நெருக்கடிக்கு மத்தியில் ஜப்பான், கொரியா மற்றும் இஸ்ரேல் போன்ற நாடுகளுக்கு தொழிலாளர்களை அனுப்புவதை ஒழுங்குபடுத்த நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். மேலும் கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தொழில் அமைச்சர், செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.